குருவே துணை. அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். இந்த இனிமையான மதிய வேளையில் ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் தத்துவங்கள் மற்றும் சிந்தனைகள் அனைத்தையும் படித்தும் கேட்டும் மட்டும் இல்லாமல் தத்துவங்களினுள் கடந்து நுட்பமாக சிந்தித்து செயல்புரிந்து அறிவில் வளர்ச்சி பெற வேண்டுமானால் தத்துவங்களை உட்கருத்துக்களை சிந்தித்து கேள்விகள் கேட்பதும் முக்கியமானதாகிறது அல்லவா? இதன் அடிப்படையில் இன்று நாம் இறை சாதனை மார்க்கத்தில் சார்பாக திருவிளையாடல் என்ற திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் தர்மி கதாபாத்திரங்களில் நடந்த உரையாடல் நமது வேதாத்திரிய தத்துவங்களை கேள்விப்பதில் நிகழ்வாக இயற்றி கொடுக்க இரண்டு இறையாசிரியர்கள் கலந்து கொள்கிறார்கள். இறையாசிரியர் பிருந்தா சிவாமா அவர்கள் புர்ணை தரிசில நாட்டில் வசிக்கிறார்கள். இவர்கள் 25 ஆண்டு காலம் மனவளக்கலையில் இணைந்து சேவை புரிந்து 2 ஆண்டுகளாக இறை சாதனை மார்க்கத்தில் தொண்டாற்றி வருகிறார்கள். அடுத்ததாக இறையாசிரியர் இசைக்கிராணி அம்மா அவர்கள் தூத்துக்குடியில் வசிக்கிறார்கள். 5 ஆண்டுகளாக மனவளக்கலையில் இணைந்து சேவை புரிந்து 2 ஆண்டுகளாக இறை சாதனை மார்க்கத்தில் தொண்டாற்றி வருகிறார்கள். மகரிஷியாக பிருந்தா அம்மா அவர்களும் தர்மியாக இசைக்கிராணி அம்மா அவர்களும் 2 ஆசிரியர்களும் இந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு வேதாத்ரி கேள்விப்பதில் நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொடுக்க அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்வை நாம் அனைவரும் கேட்டு ரசிப்போமா? வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இருளாக மௌனமாக இச்சையின்றி தேவையின்றி இயக்கமின்றி இருப்பதுவே மகரிஷி ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாருங்கள் புலவரே, உம் வரவு நல்வரவாகுக. சௌக்கியமா? உங்களின் தயவினால் சௌக்கியத்துக்கு குறைவில்லையா? பொருளாதாரத்தில் நிறைவாகவே இருக்கிறேன். இறை சாதனை மார்க்கத்திலும் இணைந்து வேதாத்திரியத்தை கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதில் எனக்கு தோன்றிய வினாக்களுக்கு தாங்கள் விடை கூற முடியுமா ஐயா? நிச்சயம் கூறுகிறேன் ஐயா. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? வழக்கம் போல கேள்வி கேட்கத்தான் ஐயா எனக்கு தெரியும், நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். கேளும் கேளும். தெய்வம் என்பது ஒன்றா பலவா? தெய்வம் என்பது ஒன்றே. அப்படின்னா சிவம், சிவம் என்பது எது? சுத்தவெளி. பிரம்மம் என்பது எது? சிவமும் பிரம்மமும் ஒன்றே. தொழில் படைத்தல். விஷ்ணு என்பது எது? தான் அழிந்த நிலை. தொழில் காத்தல். அல்லாஹ் என்பது எது? எங்கும் எல்லாமுமாக இருப்பது. பரமபிதா என்பது எது? எல்லாவற்றிற்கும் மூலமானது. புத்த நிலை என்பது எது? ஆழ்ந்த அமைதி நிலை. ஜென் தத்துவம் எது? அயராத விழிப்பு நிலை. அனைத்து மதங்களும் உணர்த்துவது எதை? இறைநிலை என்பது ஒன்றே. இறைநிலையின் ஆற்றல் எது? சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். சூழ்ந்தழுத்தும் ஆற்றலின் வெளிப்பாடு எது? அணுமுதல் அண்ட கோடிகள் வரை. அணுக்கள் என்றால் எது? இறை துகள்களின் கூட்டியக்கம். முதல் பூதமோ ஆகாசம். அப்படின்னா இரண்டாவது பூதம்? காற்று. மூன்றாவது பூதம் எது? நெருப்பு. நான்காவது பூதம் எது? நீர். ஐந்தாவது பூதம் எது? நிலம். பஞ்சபூதங்களின் தன்மாற்றம் எது ஐயா? பஞ்ச தன்மாத்திரைகள். பஞ்ச தன்மாத்திரை எது? அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம். அழுத்தத்தை உணர்வது எது?
ஓரறிவு தாவரங்கள். அழுத்தம் சுவையை உணர்வது எது? ஈரறிவு புழு இனங்கள். அழுத்தம் சுவை வாசனையை உணர்வது எது? மூன்றறிவு பூச்சி இனங்கள். அழுத்தம் சுவை வாசனை ஒளியை உணர்வது எது? நான்கறிவு ஊர்வன இனங்கள். அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் ஐந்தையும் உணர்வது எது? ஐந்தறிவு விலங்கினங்கள் பறவைகள். அப்படின்னா ஆறாவது அறிவு எது? தன்னை யார் என்று அறியும் சிந்தனை பெற்ற மனிதன். மனிதன் தன்னை உணராமல் தடுப்பது எது? அவன் செய்த கர்ம வினைகள். கர்ம வினை என்றால் என்ன? பாவம் மற்றும் பழிச்செயல் பதிவுகள். அடேங்கப்பா, நாம் மனிதனாக தரம் மாறி வந்து இப்படி துன்பக் கடலில் நீந்திக் கொண்டிருப்பதன் காரணத்தை அருமையாக சொல்லிவிட்டீர்கள். சரி, துன்பத்திலிருந்து விடுபடும் வழியையும் சொல்லுங்கள். சொல்கிறேன் ஐயா, கேளும் கேளும். கர்மாவை எப்படி கழிப்பது? விளைவறிந்து செயல் செய்வதால். விளைவை எப்படி அறிவது? செயல் விளைவு தத்துவம். செயல் விளைவு தத்துவம் எது? செயலுக்கு ஏற்ற விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பே இருக்கிறது ஐயா. இதனை உணர்வதற்கு வழி எது? நம் இறை சாதனை மார்க்கம். இறை சாதனை மார்க்கத்திற்கு இறை ஆசிரியர்கள். இறை ஆசிரியர்களுக்கு இலவச பயிற்சி வகுப்புகள். பயிற்சிக்கான பாடத்திட்டம் என்ன? வேதாத்திரியம். இறை சாதனை மார்க்கத்தின் நோக்கம் என்ன? ஒவ்வொருவர் மனதிலும் இறை உணர்வை விதைப்பது. இறை சாதனை மார்க்க நிகழ்வுகள் என்னென்ன? தவம், தற்சோதனை, ஆன்மீக சிந்தனை, உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, ஜீவகாந்த பெருக்க பயிற்சி. அது மட்டுமல்ல ஐயா, இயற்கை வாழ்வியல், உடலை பற்றிய அடிப்படை அறிவு, ஒழுக்க பழக்க வழக்கங்கள், இவற்றை கற்பித்தல். அடேங்கப்பா, இவ்வளவா? இது மட்டுமல்ல, அக்குப்பஞ்சர் முதல் மலர் மருத்துவம் வரை. இவ்வளவும் தேவைதானா ஐயா? ஆம் ஐயா, ஆம். தனி மனிதனின் தன்னிறைவிற்கும் மன அமைதிக்கும் இவ்வளவும் தேவைதான். வாழ்க வளமுடன். வேறு ஏதேனும் கேள்விகள் உள்ளதா? திருவிளையாடல் பாணியில் கேட்பீரே. உங்களது குறும்பு ஓகே ஐயா, அது மாதிரியே கேக்குறேன். பிரிக்க முடியாதது எது ஐயா? அணுவும் ஆற்றலும், பிரியக்கூடாதது, தவமும் தற்சோதனையும், சேர்ந்தே இருப்பது, உயிரும் மனமும், சேராதிருப்பது, பணமும் குணமும், சொல்லக்கூடியது, இறை தத்துவம், சொல்லக்கூடாதது, பொய், புறம் கூறல், கேட்க வேண்டியது, தத்துவ விளக்கம், கேட்கக்கூடாதது, வதந்திகள், குறைகள், பார்க்கக்கூடாதது, நோயும் கவலையும், பார்த்து ரசிப்பது, தீபம், கண்ணாடி, தெரிந்தே சேர்வது, பணமும் பொருளும், தெரியாமல் சேர்வது, பாவமும் சாபமும், செய்யக்கூடாதது, பிறர் மனதை வருந்தச் செய்தல், செய்ய வேண்டியது, நன்மை தரும் செயல்கள், உணரக்கூடியது, இறைநிலைத்தன்மை, உணர வேண்டியது, பிரபஞ்ச ரகசியம், படி கட்ட வேண்டியது, ஒழுக்கமும் உயர்வும், படி கட்ட வேண்டியது, வேண்டாத பழக்கங்கள், இடிலா இன்பத்திற்கு வழி என்ன ஐயா? இரண்டொழுக்க பண்பாடு ஐயா. என்றும் மகிழ்ச்சிக்கு வழி என்ன? தன்னலமற்ற தொண்டு. நல்ல ஆரோக்கியத்திற்கு வழி எது? தவறாத உடற்பயிற்சி. நீடித்த ஆயுளுக்கு வழி என்ன? காயகற்ப பயிற்சி. ஐயா, கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள வேறுபாட்டை எளிமையாக உணர வழிகாட்டுகிறீர்கள். ஆனாலும் இந்த மனதில் இன்னும் கேள்விகள் வருகிறது. கேட்கட்டுமா ஐயா?
மிக்க மகிழ்ச்சி, கேளுங்கள் ஐயா, கூற தயாராக இருக்கிறேன். தூய வாழ்க்கைக்கு வழி என்ன ஐயா? வாழ்க்கை தத்துவம் உணர்தல். வாழ்க்கை தத்துவம் எவை எவை? வாழ்க்கை தத்துவம் 12, தேவைகள் 3, காப்பு 3, அறம் 3, அறிவின் விளக்கப்படிகளோ 3. தேவை 3 என்னென்ன? பசி, தட்பவெப்ப ஏற்றத்தாழ்வு உணர்வு, கழிவு வெளியேற்ற உணர்வு. காப்புகள் 3 எது? வேற்றுயிர் பகை, இயற்கை சீற்றம், தற்செயலான விபத்து. அறம் 3 எது ஐயா? ஒழுக்கம், கடமை, ஈகை ஐயா. அறிவின் விளக்கப்படிகள் 3 எது? பக்தி மார்க்கம், அதன் விளக்கம் ஞானம். மகரிஷி, உங்களின் நோக்கம் என்ன? உலக அமைதி. உலக அமைதிக்கு வழி என்ன? உலக சமுதாய சேவா சங்கம். உலக சமுதாய சேவா சங்கத்தின் நோக்கம் என்ன? உலக சமாதானம். உலக சமாதானத்தின் தொடக்கம் எது ஐயா? தனிமனித அமைதிதான். தனிமனித அமைதி காண வழி? மனவளக்கலை. மனவளக்கலை என்பது? மனம், மனவளக்கலை உடல். என்பது மனம், உடல், உயிர் இவற்றை வளப்படுத்தும் கலை. மனம் என்றால் எது? உயிரின் படர்க்கை நிலை. உடல் என்றால் எது? இந்த பருவுடல், பஞ்சபூதங்களின் கூட்டு. உயிர் என்றால் எது? விண் துகள்கள் கருமையத்தை மையமாக கொண்டு சுழல்வது. உயிரை உணர வழிய வழி எது ஐயா? தவம், ஆகினை தவம். இறைநிலையை உணர துரியாதீத தவம். ஆனந்தமாக இருப்பது எப்படி ஐயா? நித்யானந்த தவத்தின் மூலம். பஞ்சபூதம் பஞ்சபூதங்களை வசப்படுத்துவது எப்படி ஐயா? பஞ்சபூத நவகிரக தவம் செய்வதால். நோய்களிலிருந்து விடுபட வழி இருக்கா? 9 மைய தவம். தவம் செய்வதால் என்ன பலன்? கடவுளை உணரலாம் ஐயா. கடவுள்னா எது? மனிதன் மைனஸ் ஆணவம், கண்மம், மாயை. மனிதன்னா எது? கடவுள் பிளஸ் ஆணவம், கண்மம், மாயை. மனிதனின் தன்மை எது? மனதின் தன்மை. மனதின் உயர்வு எது? குணநலப்பேறு. குணநலப்பேறு எது? நிறைமனம், சகிப்புத்தன்மை, ஈகை, கற்பு, சமநோக்கு, மன்னிப்பு. குணநலக்கேடு எது? பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். பேராசையின் விளைவு எது ஐயா? பேரழிவு. சினத்தின் விளைவு எது? தனக்கும் பிறருக்கும் தீமையே செய்யும். கடும் பற்றின் விளைவு எது? தேவைக்கு அதிகமாக பற்று வைப்பதால் கர்மவினைகள்தான் சேரும். முறையற்ற பால் கவர்ச்சியின் விளைவு எது? குடும்பம் மற்றும் சமுதாயத்தின் கண்ணியத்தை கெடுத்துவிடும். உயர்வு தாழ்வு மனப்பான்மையின் விளைவு எது? ஆணவம், இயலாமை இவற்றால் மனிதனின் செயல்திறன் குறைந்துவிடும். வஞ்சத்தின் விளைவு எது? பிறரை அழிக்க நினைத்து தானும் அழிந்து நிற்கும் நிலை. குணநலக்கேட்டை சரி செய்தால் என்ன கிடைக்கும்? குணநலப்பேறு கிடைக்கும் ஐயா. குணநல பேச்சினை அடைவது எப்படி ஐயா? நிச்சயம் அகத்தாய்வு செய்யணும். அகத்தாய்வு எப்படி செய்வது? தவத்தின் மூலம் மன அலைச்சுழலை குறைத்து நம் எண்ண ஓட்டங்களை சரி செய்வது அகத்தாய்வு. அந்த வழி எது ஐயா? எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் தத்துவம் அறிதல். எண்ணம் ஆராய்தல்னா என்ன ஐயா? எண்ணத்தை எண்ணத்தாலேயே ஆராய்வது. ஆசை சீரமைத்தல் எது?
ஆசையை முறைப்படுத்தி நிறைவேற்றுவது, முறையற்றவற்றை நீக்கிவிட வேண்டும். சினம் தவிர்த்தல் எப்படி? சினத்தின் தீமைகளை உணர்ந்து அதை தவிர்க்க வேண்டும். பொறுமை காத்தல். கவலை ஒழித்தல் எப்படி? நடப்பதையெல்லாம் நன்மைக்கே என்று ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம். நான் யார்? இறைநிலையே நானாக வந்துள்ளது என்ற உண்மையை உணர்தல். மிகப்பெரிய வாழ்த்து எது ஐயா? வாழ்க வளமுடன். மிகப்பெரிய காப்பு எது? அருட்காப்பு. மிகப்பெரிய அமைதி எது? மௌனம். மிகப்பெரிய சேவை எது? இறையாசிரியர். இறையாசிரியர் பணி என்ன? கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல். மிகப்பெரிய சொல் எது? தூய்மை. மிக சிறிய பெரிய செயல் எது? தர்மம். மிக பெரிய மிருகம் எது? மனிதன். மிக பெரிய ஒருவன் யார்? இறைவன். நன்றி ஐயா. அற்புதமான வேதாத்திரியத்தை மனிதகுலம் உண்மை வழி வாழ, பிறப்பின் உண்மை நிலை அறிந்து வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று எடுத்துரைத்த நீர் இந்த நூற்றாண்டின் மகான் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ஆனாலும் எல்லாமே புரிந்தாலும் ஆசை மனதில் எழுந்து கொண்டே இருக்கிறது ஐயா. அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக எடுத்து சொல்ல முடியுமா? ஆசையை சீரமைக்க வேண்டும். கேளுங்கள் ஐயா. ஆசை என்பது எது? தேவை உணர்வு. ஆசை என்பது எது? இயற்கையின் எழுச்சியே ஆசை. ஆசைப்படுவதே? உயிர் இயங்கும் உடலின் இயல்புதானே. ஆசை பிறக்கும் இடம் எது ஐயா? இந்த இரத்த சுழலிலே பிறந்திடுகிறது. ஆசை அழியும் இடம் எது? இரத்த சுழல் நிற்கும் போது. ஆசை என்பது வரமா? உயிரின பெருநிதி. ஆசையின் இயக்கம் என்ன? வாழ்வு. ஆசை என்பது என்ன? அது ஒரு எண்ணம். எண்ணம் என்பது எது? மனதின் இயக்க நிலை. மனம் என்பது எது? உயிரின் படர்க்கை நிலை. உயிர் என்பது எது? இறைவனே நானாக உள்ளது. ஆசையே நான் என்றால் ஆசையாக இருக்கும். ஆசையில்லாமல் நான் வாழ முடியாதா? நானே ஆசையாக இருப்பதால் ஆசையில்லாமல் வாழ முடியுமா? நான் எப்படி ஆசையை விளக்குவது ஐயா? என்னையே நான் எப்படி விளக்க முடியும்? என்னையே நான் எப்படி விளக்குவது ஐயா? ஆசையிலிருந்துதான். அப்படின்னா வாழும் உயிர்களுக்கெல்லாம் ஆசை இருக்குமா? ஆசை இருந்தேதான் தீரும் ஐயா. தெய்வ நிலைக்கு ஆசை இருக்கா? தெய்வத்திற்கு ஆசை கிடையாது. ஆசையை கண்டு பயம் வருகிறதே. பயப்பட தேவையில்லை. ஆசையும் தெய்வமும் ஒன்றுதான். ஆசை ஏன் எழுகிறது? தேவை, சூழ்நிலை இவற்றால். எழும் ஆசையை நிறைவேற்றலாமா? ஆசை தேவை நிறைவோடு நின்றுவிட வேண்டும். பசி தாகம்னா என்ன? இயற்கை துன்பம். அப்போ நல்ல சாப்பிடலாமா? பசியும் தாகமும் தணியும் அளவில். நின்றால் இன்பமாகும். தேவை மீறினால் அதுவே துன்பமாகும். ஆசையினால் சாப்பிடக்கூடாதா? பசி தாகம் இயற்கையாக எழும் ஆசையை நிறைவேற்றும் பொழுது திருப்தி, அதாவது நம் இந்த இன்பத்தில் உயிர் மயங்கி விடுகிறது. உயிரின் மயக்க நிலைனா எது? இன்பத்தை செயற்கையாக தேடும் முயற்சியில் ஆசை எழுவது. இந்த ஆசையை நாம் கட்டுப்படுத்தவும் எழாமல் செய்யவும் வேண்டும். அப்படி ஆசை எழுந்தால் என்ன செய்வது? எழும் காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஆசையை நிறைவேற்றலாமா? ஆசையை நிறைவேற்று
நிறைவேற்றுவதற்கு சூழ்நிலை சரியாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். நிறைவேற்றினால் ஏற்படும் விளைவுகளை சிந்தித்து செயல்படுத்த வேண்டும். நன்மையானால் நிறைவேற்றலாம், தீமையானால் விட்டொழிக்க வேண்டும். இப்படி செய்தால் ஆசை உரையாக அமைதியாக இயங்கும். மிக்க நன்றி ஐயா, ஆசையை சீரமைக்க தெளிவாக விளக்கம் தந்தீர்கள் ஐயா. நன்றி நன்றி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆசையை சீரமைத்தால் இன்பமாக அமைதியாக வாழலாம். இது மட்டுமல்ல, எண்ணம், சொல், செயலில் விழிப்பாய் இருக்க ஐந்தில் அளவு முறை மீறாமல் நித்தம் நித்தம் உடற்பயிற்சி, காயகல்பம், தவம், தற்சோதனை செய்து நம் பாவப்பதிவுகளை நீக்கி தூய ஆன்மாவாக மாற வேதாத்திரியம் வழிகாட்டுகிறது. வேதாத்திரிய கொள்கையை அனைவரும் கடைபிடித்து உலக சமாதானம் கிடைக்க அயராது பாடுபட வேண்டும். இதுவே இந்த உலக நலத்தொண்டன் வேதாத்திரியின் கனவு. இறை சாதனை மார்க்கத்தின் மூலம் அயராது அருட்சேவை செய்து கொண்டிருக்கும் இறைமதன் அவர்கள், அவர்களின் அன்பு குடும்பம் மற்றும் இறையாசிரியர்கள் பயிற்சி பெற்று இறையாசிரியர்களாக இறை சாதனை மார்க்க ஜூமில் இணைந்து அருட்சேவை செய்து கொண்டிருக்கும் அன்பர்கள் மற்றும் புதிதாக இந்த இறையாசிரியர் பயிற்சி பெற்று கொண்டிருக்கும் அன்பர்கள், ஆனந்த யோக பயிற்சியாளர்கள் அனைவரையும் இந்த மகளிர் தின நன்னாளில் வாழ்க வளமுடன்.